அனைத்து விவசாய தொழிலாளர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, அதாவது பயிர்களில் சார்வஞ்சு பூச்சிகளில் மூணு இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை, த்ரிப்ஸ், மைட்ஸு. இந்த மூணு சார்வஞ்சு பூச்சிகள் தான் விவசாயிகளெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாதது ஒன்று. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே மருந்து அடித்தா போதுங்க. என்ன மருந்து பார்த்தீங்கன்னா, தனுக்கா கம்பெனியில் வரக்கூடிய டிசைடு. இந்த டிசைடு மருந்து ஒரே மருந்து அடித்தா போதுங்க. வெள்ளைப்பூச்சி, செம்பேனு, அடுத்து பார்த்தீங்கன்னா வால்பேனு, இந்த மூணு இதையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே மருந்தில் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த டிசைடில் என்ன கெமிக்கல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எத்தோஃபென்ஃப்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6%, அது கூட பார்த்தீங்கன்னா டயோஃபென்டியூரான். அதாவது டயோஃபென்டியூரான் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சடையில் பெகாசஸ் அதுன்னு வருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 25% WG ஃபார்மேட்டில் இருக்குங்க. இந்த டிசைடு மருந்து குருணை வடிவில் இருக்குங்க, ஓகேங்களா, குருணை மாதிரி இருக்கும். இந்த டிசைடு மருந்து எதற்கெல்லாம் என்னென்ன காப்புக்கெலாம் அதிகமாக பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, சில்லிக்கு, அதாவது மிளகாய்க்கு யூஸ் பண்ணலாமுங்க. மிளகாயில் பார்த்தீங்கன்னா சார்பஞ்சு பூச்சி தான் அதிக அட்டாக் ஏற்படுத்தும். அதான் வைரஸ் வரக்கெல்லாம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சியும் வால்பேனும் தாங்க. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாயில் பார்த்தீங்கன்னா வைரஸ் நோயே வராது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிசைடு மருந்து அடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் வெள்ளைப்பூச்சி, திரிப்ஸ் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகிரும். அதனால் பார்த்தீங்கன்னா மிளகாயில் வைரஸ் பிரச்சனையே இருக்காதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கத்தரியில் பார்த்தீங்கன்னா அதிக சேதத்தை விளைவிக்கக்கூடியதில் ஒன்று முக்கியமான பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி தாங்க. அதுக்கு இந்த டிசைடு மருந்து யூஸ் பண்ணிங்கன்னா வெள்ளைப்பூச்சிகள்லாம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாமந்தியில் திரிப்ஸ் அட்டாக் இருக்குங்க. அந்த சாமந்தி திரிப்ஸ் அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிசைடு மருந்து கொடுக்கும்போது நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பாகல், இந்த பாகல்லையும் பார்த்தீங்கன்னா சாப்பிஞ்சு பூச்சிகள்லாம் அட்டாக் அதிகமாக இருக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிசைடு மருந்து கொடுக்கும்போது நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிகை பூலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி அட்டாக்கு, அடுத்து பறக்கிற பூச்சி சாப்பிஞ்சு பூச்சிலாம் அதிக சேதத்தை விளைவிக்குங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிசைடு மருந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசைடு மருந்து எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அளவு யூஸ் பண்ணுங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் அளவு யூஸ் பண்ணணும். இதே நீங்கள் ஓப்பன் ஃபீல்டுக்கு வந்து 25 கிராம் யூஸ் பண்ணுங்க. பாலிகோஸ் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 1 கிராம் அளவில் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதிக அளவு டோசேஜ் வந்து பாலிகோஸ் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஓப்பன் ஃபீல்டுக்கு வந்து 2 கிராம் கொடுங்க, பாலிகோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் அளவில் கொடுங்க. இந்த டிசைடு மட்டும் யூஸ் பண்ணலாமா இல்லை அது கூட காம்பினேஷன் எதுவும் மருந்து சேர்த்து யூஸ் பண்ணலாம்னு கேட்டால், கண்டிப்பாக காம்பினேஷன் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். என்ன காம்பினேஷன் சேர்த்து யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அஸ்டாம் ரெடி சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். அஸ்டாம் ரெடி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அளவில் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். அது கூட கண்டிப்பாக ஒட்டு பசு சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒட்டு பசு என்ன யூஸ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தனுக்கா கம்பெனியில் வரக்கூடிய இதே வெஜிட்டு சேர்த்து யூஸ் பண்ணுங்கள், நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து எந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயிருக்கு நடவு செஞ்ச 15 நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அறுவடை முடிகிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாமுங்க. இதனால் எந்த ஒரு பயிருக்கான எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைடு எவ்வளோ அமௌண்ட் வரும் பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா 1350 ரூபா சம்திங் வருங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ரேட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைடு வந்து இதுக்கு முன்னாடி யாராவது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தா மறக்காமல் உங்களோட அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை பார்த்து நிறைய விவசாயிகள் இன்னும் தெரிஞ்சுக்கிறலாம். அதுக்கப்புறம் இன்னும் மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தால் மறக்காமல் நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரை உங்களுக்கு நான் சொல்லிடுவோம். இன்னும் இதே மாதிரி மருந்துகளை பற்றி, அதாவது பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். புது புது மருந்தை பற்றிலாம் நாங்கள் உங்களுக்காக சொல்லிக்கிருப்போம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.